அனைத்து மாணவர்களுக்கும் இந்நிற வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய காலைப்பொழுதில் நாங்கள் புதிய ஒரு வித்தியாசமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வீடுகளிலே அமைதியாக சந்தோஷமாக நாங்கள் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே இந்த நேரத்தில் டான் குழுமமானது மாணவ செல்வங்களுக்கு பயனுள்ள முறையில் இந்த நாட்களை செலுத்த வேண்டும் என்ற தூர நோக்குடன் உங்களுக்கு புலமைப்பெரிசில் மாணவர்களுக்கு கல்விச் சேவையினை வழங்கி வருகின்றது இந்த கல்வி சேவையினை பாராட்டி கொண்டு இந்த மாணவர்கள் இந்த டான் டிவியுடன் தொடர்ந்திருப்பதன் மூலமாக கல்வி தொடர்பான விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் கல்வி தொடர்பான பாடப்பரப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வீடுகளில் இருந்து கொண்டே கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் என்று கூறிக்கொண்டு இந்த டான் டிவியுடைய கல்வி குழுமத்துடன் மாணவர்கள் அனைவரும் கூடியிருங்கள் அந்த வகையில் நான் இன்று வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது தொடர்பாக அதாவது கணிதம் தொடர்பான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இங்கே செயலட்டை உண்டு காணப்படுகின்றது உங்களுடைய திரைகளில் பார்க்க முடியும் முதலாவது அலகாக முதலாவது அலகாக எண் விளக்கம் என்பது காணப்படும் கணித பாடத்தை பொறுத்தவரையில் முதலாவது அழகு எண் விளக்கம் எண் விளக்கம் என்ற அழகிலே வந்து இலக்கத்தில் எழுதல் சொற்களில் எழுதல் பெரிய எண்கள் சிறிய எண்கள் ஏறு வரிசை வரிசை இடப்பெருமானம் எண் பெருமானம் இவ்வாறான எட்டு விடயங்களை இந்த எண் விளக்கம் என்ற ஒரு ப அலகு காணப்படுகின்றது இந்த எட்டு விடயங்களில் உள்ள வினாக்கள் எப்படி விடையளிப்பது என்பது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் இங்கே பாருங்கள் முதலாவது எல்லா வினாக்களுக்கும் இத்தாளில் விடையளிக்க அப்போ நீங்கள் இந்த தாளில் விடையளித்தால் போதுமானது ஆகவே நீங்கள் என்ன செய்யணுமென்றால் நீங்கள் டிவியில் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் இந்த வினாக்கள் உங்களுக்கு வரும் உங்களுடைய வீட்டு டிவியினுடைய திரைகளிலே மிக தெளிவாக காணப்படும் அப்போ பார்த்து எழுதலாம் கேள்விகளை எழுதலாம் அல்லது அல்லது கேள்விக்கான விடைகளை முதலில் நீங்கள் எழுதி பார்க்கலாம் எழுதி பார்த்த பின்பு நான் சொல்லுகின்ற விடையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆகவே மூன்று பூஜ்யம் ஒன்பது மூன்று பூஜ்யம் ஒன்பது ஆகிய மூன்று இலக்கங்களையும் கொண்டு ஆக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணை எழுதுக திருப்பியூருக்கா கல்லிய வாசிங்கோ மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஆகிய மூன்று இலக்கங்களையும் கொண்டு ஆக்கக்கூடிய எண்ணை எழுதுக அப்போ நாங்கள் இந்த இல்லை மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது இங்கே தரப்பட்டுள்ள இது மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஆகிய இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகப்பெரிய எண் மிகப்பெரிய எண் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே ஒன்பது மூன்று பூஜ்யம் அதாவது தொள்ளாயிரத்து முப்பது என்று சொல்லப்படும் அந்த இதை இந்த மூன்று பூஜ்யம் ஒன்பது என்ற இலக்கத்தை பயன்படுத்தி ஆக்கக்கூடிய மிகப்பெரிய எண் தொள்ளாயிரத்து முப்பது நீங்கள் மாறி எழுதலாம் இப்படி அதாவது ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று இப்படி நீங்கள் எழுதியிருந்தால் உண்மையாகவே பிழையாக கருதப்படும் ஏனென்றால் இது தொள்ளாயிரத்தி மூன்று இது தொள்ளாயிரத்தி முப்பது அப்போ உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்கலாம் நீங்கள் தொள்ளாயிரத்தி மூன்றா தொள்ளாயிரத்தி முப்பதா பெருசுட்டு ஆகவே தொள்ளாயிரத்தி முப்பது தான் பெருசு ஆகவே இந்த விடியை நாங்கள் அழிச்சுடுவோம் இந்த விடியை நாங்கள் அழிச்சுடுவோம் இந்த விடியை அழிச்சு போட்டு நாங்கள் சரியானபடி எழுதுவோம் என்றால் தொள்ளாயிரத்தி முப்பது என்பது சரியானபடியாக இருக்கும் அடுத்த வினாவை பார்ப்போம் அடுத்த வினாவை பாருங்கள் ஆறு எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஆறு எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஆகிய இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணை எழுதுக ஆறு எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஆகிய இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணை எழுதுக மிகச்சிறிய எண் அப்போ நாங்கள் இந்த எண் விளக்கம் என்ற அழகில் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் என்று ரெண்டு எண்ணக்கருக்கள் முக்கியமாக காணப்படுகின்றது இது கடந்த கால வினாக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது இந்த வினாக்கள் வந்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இது வந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் ஆக இதை பார்க்கின்ற பொழுது ஆறு எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஆகிய இலக்கணங்கள் கொண்டு ஆக்கக்கூடிய மிகச்சிறிய எண் என்று எழுதுகின்ற பொழுது நீங்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு இதுதான் சரியான விடை இரண்டு பூஜ்ஜியம் ஆறு எட்டு அதாவது ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு நீங்கள் பூஜ்ஜியத்தை முன்னுக்கு எழுதி ரெண்டு ஆறு எட்டு இப்படி எழுதுவீங்களே ஆனால் இந்த கெ இதுக்கான விடை இது பிழை இது பிழை ஏன் நாங்கள் பூச்சியத்தை முன்னுக்கு எழுதுகின்ற பொழுது பூச்சியத்தினுடைய பெருமதி இல்லாமல் இருக்கின்றது இருநூற்றி அறுபத்தி எட்டு தான் பூச்சியம் இருந்தா என்ன இல்லாவிட்டான்னு அதனுடைய பெறுமதி இருநூற்றி அறுபத்தி தான் ஆகவே இந்த விடைப்பிழை இதுக்கு சரியான விடையாக இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு என்பது மிகச்சிறியானபடியாக காணப்படும் இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு கேளியை திருப்பி இருக்க இருங்க ஆறு எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஆகிய இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகச்சிறிய எண் மிகச்சிறிய எண் என்பது மிகச்சிறிய எண்களிலிருந்து நாங்கள் எழுதவனும் மிகச்சிறிய உதாரணமாக நான் வேறு ஒரு கணக்கு தாரு என்றால் ஒன்பது கம ஆறு கம ரெண்டு கம ஏழு இந்த இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகச்சிறிய எண் அதாவது ஆறு ஒன்பது ரெண்டு மிகச்சிறிய எண்ணை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதுக்குரியபடியாக அதுக்குரியபடியாக ரெண்டு ஆறு ஏழு ஒன்பது அப்போ மிகச்சிறிய எண் எழுதுகின்ற பொழுது மிகச்சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் நோக்கி ஒழுங்குபடுத்தி எழுதி கொண்டு போனால் நாங்கள் மிகச்சிறிய எண்ணை எழுதலாம் ஆனால் பூச்சியம் ஒன்று வருமா இருந்தால் பூச்சியம் ஒன்று வருமா இருந்தால் தரப்பட்டுள்ள வினாவில் பூச்சியம் உண்டு காணப்படுமாக இருந்தால் அந்த பூச்சியம் ரெண்டாவது இலக்கமாக வரவன் பூச்சியம் ரெண்டாவது இலக்கமாக அது இதுக்கு திருப்பியும் ஒரு ஒரு முறை விளங்கப்படுத்துகிறேன் பூச்சியம் ஒன்று வருமாக இருந்தால் அது ரெண்டாவது இலக்கமாக காணப்படும் ஆக இதுக்கு சரியான விடை ரெண்டு பூச்சியம் ஆறு எட்டு அதாவது ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு என்பது இதுக்கான விடையாக கருதப்படும் அடுத்த மூன்றாவது வினாவை பார்ப்போம் மூன்றாவது வினா பார்ப்போம் ஆறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது ஆறாயிரத்தி இருநூற்று ஏழு ஒன்பதாயிரத்தி இருபத்து மூன்று ஆயிரத்து முந்நூறு இங்கு தரப்பட்டுள்ள எண்களில் இரட்டு எண்கள் இரட்டு எண்களை தெரிவிச்சிட்டான் அப்போ இரட்டு எண்ணை எவ்வாறு தெரிவு செய்தல் இரட்டு எண் என்றால் என்ன அப்போ இந்த நாங்கள் இங்கு ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆறாயிரத்தி இருநூற்றி ஏழு ஒன்பதாயிரத்து இருபத்தி மூன்று ஆயிரத்து முந்நூறு இங்கு தரப்பட்டுள்ள எண்களில் இரட்டு எண்ணாக உள்ள எண்ணை தெரிவு செய்ய அப்ப இரட்டு எண் என்றால் என்ன இரட்டு எண் என்றால் இரண்டினால் வகுக்கப்படுகின்ற பொழுது பூச்சியம் வருமாக இருந்தால் அது எண் மிக தெளிவாக அவதான் நீங்கோ எண் நாங்கள் எப்படி இனங்காணப் போகிறோம் என்றால் நாங்கள் ரெண்டால் வகுக்கின்ற பொழுது விடை பூச்சியமாக வருமாக இருந்தால் அது எண் அப்போ நான் ஒரு இலக்கம் ஒன்றை தாருகின்றேன் பதினெட்டு இதை நாங்கள் ரெண்டால் வகுக்கின்ற பொழுது ரெண்டால் வகுக்கின்ற பொழுது ஈரொன்பது பதினெட்டு மிகுதி பூஜ்யம் ரெண்டால் வகுக்கின்ற பொழுது மிகுதி பூஜ்யமாக வருமாக இருந்தால் அந்த இலக்கம் இரட்டு எண்ணாக கருதப்படும் அப்போ இது உங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும் பெரிய ஒரு எண்ணை தருகின்ற பொழுது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு இப்படி அல்லது நான்கு இலக்க எண்கள் ஒன்பது ஆறு எட்டு அஞ்சு இப்படி பெரிய எண்களை தருகின்ற பொழுது நீங்கள் ரெண்டால் வகுக்கின்ற பொழுது புலமைப்பிரிச்சில் சிந்தனையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீண்ட நேரம் எடுக்கும் தரப்பட்டுள்ள கணக்கை நாங்கள் ரெண்டால் வகுக்கின்ற பொழுது நாங்கள் நீண்ட நேரம் எங்களுக்கு செலவாகும் அப்போ உண்மையாகவே புலமைப் பிறச்சியில் சித்தியடைய வேண்டுமென்றால் குறைந்த நேரத்தில் கூடிய கணக்குகளை செய்வோம் குறைந்த நேரத்தில் கூடிய கணக்குகளை செய்கின்ற பொழுதுதான் நாங்கள் இந்த புலமை பரீட்சையில் சித்தி அடைய முடியும் ஆகவே இங்கே வேறு ஒரு வித்தியாசமான நுட்பம் ஒன்றை நாங்கள் பயன்படுத்தினால் இலகுவாக இந்த ரெட்டு எண்ணை காண முடியும் அதனுடைய நுட்பம் என்னென்றால் இலக்கத்தினுடைய இறுதியில் பூச்சியம் அல்லது இரண்டின் மடங்குகள் ரெண்டு நாலு ஆறு எட்டு என்று சொல்லப்படுகின்ற இலக்கங்கள் இறுதியில் வருமாக இருந்தால் அது இரட்டு எண்ணாக கருதப்படும் அப்போ இரட்டு எண்ணை பார்க்கின்ற பொழுது ரெண்டு முறைகளில் பார்க்கலாம் உண்டு தரப்பட்டுள்ள எண்ணெய் ரெண்டால் வகுக்கின்ற பொழுது மிகுதி பூச்சியமாக காணப்பட்டால் அது இரட்டு எண் ரெண்டாவது அந்த எண்ணை பார்க்கின்ற பொழுது எண்ணினுடைய இறுதியில் பூஜ்ஜியம் அல்லது ரெண்டின் மடங்கு ரெண்டின் மடங்குன்ற ரெண்டு நாலு ஆறு எட்டு என்பது காணப்பட்டால் அது இரட்டு எண்ணாக கருதப்படும் ஆக அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த அடிப்படையில் இங்கே பாருங்கள் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஆக இது ரெண்டின் மடங்காக இருக்குது ஆகவே இது வரும் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு இது சரி அடுத்த பாருங்க இது ஒன்பது கிடக்கு இறுதி இலக்கம் ஒன்பது இறுதி இலக்கம் ஒன்பது இறுதி இலக்கம் ஒன்பது இருக்கிறதுனால அது இரட்டு எண்ணாக கருதப்பட மாட்டாது அடுத்த பாருங்க இறுதி இலக்கம் ஏழாக இருக்கிறது இறுதி இலக்கம் ஏழாக இருக்கிறதுனாலையும் அது இரட்டு எண்ணாக கருதப்பட மாட்டாது அடுத்த பாருங்க இறுதி இலக்கம் மூன்றாக காணப்படும் ஒன்பதாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதி இலக்கம் மூன்று ஆகவே அதுகும் இரட்டு எண்ணாக கருதப்பட மாட்டாது இங்க என்னொன்று இருக்கு ஆயிரத்தி முந்நூறு இங்க இறுதியில பூச்சியம் இருக்கிறதுனால இதுகம்பரும் ஆயிரத்தி முந்நூறு ஆகவே இங்க கவனிப்போம் 6884, எண்ணூற்றி எண்பத்தி நான்கு ஆயிரத்து இங்கு தரப்பட்டுள்ள எண்களில் இரட்டு எண்ணை தெரிவு செய்கின்ற இரட்டு எண்ணென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல இரண்டின் மடங்குகள் அல்லது பூச்சியம் இலக்கத்தினுடை இருதியில் பூச்சியமாக காணப்பட்டால் அல்லது ரெண்டின் மடங்கள் ரெண்டின் மடங்கு என்று சொல்லுகின்ற பொழுது ரெண்டு நான்கு ஆறு எட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த ரெண்டின் மடங்குகள் இறுதி எண்ணாக காணப்பட்டால் அல்லது பூச்சியமாக காணப்பட்டால் அது ரெட்டு எண் ஆக இதுக்கு சரியான விடை வந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு கம ஆயிரத்தி முந்நூறு இந்த ரெண்டும் சரியான விடியாக காணப்படும் அப்போ அடுத்த விடியம் ஒன்றை நான் உங்களை முன்வைக்க விரும்புகின்றேன் இந்த வினாவினூடாக இரட்டு எண் பார்த்துனாங்களே அப்போ ஒற்று எண் என்றால் என்னென்று பார்க்குறது ஒற்று எண் இரட்டு எண் என்றால் ஒற்று எண் என்றால் என்ன இரட்டு எண் என்றால் பூஜ்யம் அல்ல ரெண்டின் மடங்கள் பெற என்றால் ஒற்று எண் என்ன ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அதாவது இலக்கத்தினுடைய இறுதியில் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது காணப்பட்டால் அது ஒற்று எண்ணாக கருதப்படும் இலக்கத்தினுடைய இறுதியில் அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இலக்கத்தினுடைய இறுதியில் இந்த ஒன்று ஐந்து மூன்று ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது காணப்படமாக இருந்தால் அது ஒற்று எண்ணாக கருதப்படும் அடுத்த வினாவை பார்ப்போம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஒன்பதாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ஆறாயிரத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இலக்கங்கள் தரப்பட்டு எண்கள் ஐந்து எண்கள் தரப்பட்டுள்ளது ஐந்து எண்கள் தரப்பட்டுள்ளது ஆகிய எண்களை ஏறு வரிசைப்படுத்துக அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏறு வரிசை அப்போ முதலாவது நாங்கள் பார்த்தினாங்கள் பெரிய எண்கள் பார்த்தினாங்கள் ஆக பெரிய எண்கள் சிறிய எண்கள் ஹொட்டி எண் டெட்டி எண் அடுத்தது ஏறு வரிசை ஏறு வரிசை என்ற என்றொரு ஏறு வரிசை என்றால் என்னென்றால் எண்களை சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் நோக்கி ஒழுங்குபடுத்துவது ஏறு வரிசை ஆகும் ஏறு வரிசை என்றால் என்ன எண்களை சிறிய எண்களிலிருந்து பெரிய எண்கள் நோக்கி ஒழுங்குபடுத்துவது ஏறு வரிசை ஆகும் சிறிய எண்களிலிருந்து பெரிய எண்கள் வரை ஒழுங்குபடுத்துவது ஏறு வரிசை ஆகும் இந்த இப்படி சிறிய எண்களிலிருந்து பெரிய எண்கள் நோக்கி ஒழுங்குபடுத்துவது வேறு வரிசை ஆகும் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஒன்பதாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொன்பது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த இலக்கங்களை ஏறு வரிசைப்படுத்துறது ஏறு வரிசைப்படுத்துகின்ற பொழுது இந்த வினாவை பார்ப்போம் இந்த வினாவை பார்க்கின்ற பொழுது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது ஒன்பதாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொன்பது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆகிய எண்களை ஏறு வரிசைப்படுத்தல் அப்போ ஏறு வரிசைப்படுத்தல் ஏ என்பது சிறிய எண்களிலிருந்து பெரிய எண் நோக்கி ஒழுங்குபடுத்துவது அதான் வரிசை எண்களிலிருந்து பெரிய எண் நோக்கி ஒழுங்குபடுத்துவது ஏறுவரிசை ஆகும் சிறியது என்னென்று இனங்காண்பது என்றால் முதல் இலக்கங்களே பார்க்கலாம் முதலாவது இலக்கம் முதலாவது இலக்கங்களை பார்க்கலாம் முதலாவது இலக்கங்களை பார்த்து அதுக்குள்ளே இனங்காண்பது கடினம் என்றால் இரண்டாவது இலக்கங்கள் வரைக்கும் பார்க்கலாம் அப்போ நாங்கள் இங்கே பார்ப்போம் முதலாவது அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு என்பது மிகச்சிறியன் அப்போ அறுநூ மிகச்சிறியன் அப்போ அறுவ அப்போ இதை நாங்கள் வெட்டிவிடுவோம் வெட்டினா எங்களுக்கு இனங்காண்பது சுகமாக இருக்கும் அடுத்தது அறுபத்தொன்பது அறுபத்தொன்பது இப்போ நாங்கள் இதையும் அப்போ அறுபத்தொன்பது அறுபத்தொம்பது ரைட் அடுத்தது தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறு ரெண்டு கிடக்கு அப்போ தொண்ணூற்றாறு அறுபத்தொன்பது நாங்கள் அதையும் நாங்கள் நீக்கிறோம் அடுத்தது தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறு இறுதியாக தொண்ணூன்பது ஒன்பது இப்ப நான் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் இங்கு தரப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசைப்படுத்து ஏறு வரிசைப்படுத்துகின்ற பொழுது சிறிய எண்களில் இருந்து பெரிய எண் நோக்கி ஒழுங்குபடுத்தணும் சிறிய எண்கள் இங்கே எண் எது முதலாவது எண் இது அவங்க ஆறாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது என்பது சிறிய சிறியன்னாக இரண்டாவது சிறியன்னது ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது மூன்றாவது சிறிய சிறியன்னது ஒன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது நாலாவது சிறியன் ஒன்பதாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று ஆறு ஐந்தாவது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது அப்போ இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றால் ஏறு வரிசை இரங்கு வரிசை என்ற இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றது ஏறு வரிசை என்பது எண்களை சிறிய எண்களிலிருந்து பெரிய எண்கள் வரை ஒழுங்குபடுத்துவது ஏறு வரிசை ஆகும் ஏறுவரிசை என்பது சிறிய எண்களிலிருந்து பெரிய எண் வரை ஒழுங்குபடுத்துவது ஏறு வரிசை ஆகும் வரிசை என்பது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் வரை ஒழுங்குபடுத்துவது அதாவது இதை நாங்கள் படுத்துவோமாக இருந்தால் முதலாவது இது வரும் இறுதியாக இது வரும் நாங்கள் மற்ற எண்கள் எழுதி போட்டு இறுதியாக இரங்கு வரிசை என்பது இது ஏறு வரிசை என்பது கருவில் இரண்டு விடயங்கள் முக்கியமானவை ஏறு வரிசை இரங்கு வரிசை ஏறு வரிசை வரிசை என்பது ரெண்டு விடயங்கள் இருக்கின்றது நாங்கள் முதல் பார்த்தாங்கள் ஒற்றை எண்கள் ரெண்டு எண்கள் அடுத்த இப்பொழுது பார்க்கின்றோம் ஏறு வரிசை ரங்குவரிசை ஏறு வரிசை என்பது சிறிய எண்களிலிருந்து இருந்து பெரிய எண் நோக்கி ஒழுங்குபடுத்துவது வரிசை என்பது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் நோக்கி ஒழுங்குபடுத்துவது அடுத்த விடியத்தை பார்ப்போம் அறுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது ஆறு அறுபது எண்பத்தி ஐந்து ஆகிய எண்களை இறங்கு போது மூன்றாவதாக வரும் எண் ஜாது அறுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது ஆறு அறுபது எண்பத்தி ஐந்து ஆகிய எண்களை இறங்கு வரிசைப்படுத்தும் போது மூன்றாவதாக வரும் எண் ஜாது அதாவது எண்ணை எழுதுக மூன்றாவது அப்போ நாங்கள் இறங்கு வரிசை அப்போ முதல் ஏறு வரிசை பார்த்து நாங்கள் இப்ப ரங்கு வரிசை பார்க்கணும் வரிசை என்பது பெரிய எண்களிலிருந்து இருந்து சிறிய எண் நோக்கி ஒழுங்குபடுத்துவது வரிசை என்பது பெரிய எண்ணிலிருந்து சிறிய ஒழுங்குபடுத்து அப்ப இதில் பெரிய எண் எது பெரிய எண்பத்தி ஐந்து என்பது தரப்பட்டுள்ள எண்களில் பெரிய ஆக இங்க முதலாவது எண்பத்தி ஐந்து எழுதணும் இரண்டாவது எது அறுபத்தி ஐந்து என்பது இரண்டாவது பெரிய அறுபத்தி ஐந்து மூன்றாவது அறுபது என்பது பெரிய அடுத்தது இருபத்தி ஒன்பது அடுத்தது பூஜ்யம் ஆறு இப்படி நாங்கள் இறங்கு வரிசையாக எழுதினோம் என்றால் இந்த கேள்விக்கு விடைப்பிலை இப்போ கேள்வி என்னென்றால் இறங்கு படுத்தும் போதும் மூன்றாவது என்றாவது அதான் கேள்வி அப்போ நாங்கள் விட இப்படி இறங்குவரிசைப்படுத்தி எழுதுவது பிள்ளை நான் உங்களுக்கு எப்படி இறங்குவரிசைப்படுத்துவது என்பதற்காக இது எழுதி காட்டியிருக்கிறது அப்போ எண்கள் ஆகிய எண்களை இறங்கு வரிசைப்படுத்தும் போதும் மூன்றாவதாக வரும் எண்ணி என்றால் முதலாவது எண்பத்தைந்து ரெண்டாவது அறுபத்தஞ்சு மூன்றாவது அறுபது ஆகவே நாங்கள் விடையாக எழுத வேண்டும் என்றால் அறுபது என்பது இதுக்கான விடியாகும் அப்போ இன்னி திருப்பி பார்க்கின்ற பொழுது தெரியும் அறுபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது ஆறு அறுபது எண்பத்தி ஐந்து ஆகிய எண்களை இறங்கு வரிசைப்படுத்தும் போதும் மூன்றாவதாக வரும் எண்ணெய் எழுதுக என்று சொல்லப்படுகின்ற பொழுது இங்கே அறுபது என்பது சரியானபடியாக காணப்படும் அடுத்த விநாயகர் பார்ப்போம் இங்கே ஒரு எண் சட்டம் காணப்படுகின்றது எண் விளக்கம் என்ற ஒரு பாடத்தில் எண் சட்டம் என்பது ஒரு பிரதானமான அழகாக இருக்கின்றது கடந்த கால பரீட்சைகளில் இது எண் விளக்கம் தொடர்பான வினாக்கள் கணக்கு வந்திருக்கின்றது அப்ப இங்கு எண் சட்டத்தில் காட்டப்பட்டுள்ள எண்களை சொற்கள் உள்ளது எண் சட்டத்தில் சட்டத்தில் தரப்பட்டுள்ள எண்கள் எழுதுகின்ற பொழுது ஆயிரங்களில் ரெண்டும் நூறுகள்ல ஐந்தும் பத்துக்கல்ல பூஜ்ஜியமும் ஒன்றுக்கல்ல மூண்டும் காணப்படுகின்றது இதை நாங்கள் இலக்கத்தில் எழுதுகின்ற பொழுது ஆயிரங்களில் ரெண்டு நூறுகளில் ஐந்து பத்துகளில் பூச்சியம் ஒன்றுகளில் மூன்று இங்கு எண் சட்டத்தில் காட்டப்பட்டுள்ள எண்ணெய் சொற்களில் எழுதுக அப்போ நாங்கள் சொற்கள் எழுதுவோம் சொற்கள் எழுதுகிறேன்டா இரண்டாயிரத்து ஐநூற்று ஐநூற்று மூன்று அவ இங்கே தரப்பட்டுள்ள எண்ணில் இரண்டாயிரத்து அஞ்சூற்று மூன்று என்று நாங்கள் எழுத வேணும் அப்போ இங்கே தரப்பட்டுள்ள எண் சட்டத்தில் காட்டப்பட்டுள்ள எண் சட்டத்தில் சொற்கள் எழுதுகின்ற இங்கே ஆயிரங்கள் ரெண்டு இருக்கின்றது நூறு கல் ஐந்து இருக்கின்றது பத்து கல்லில் பூஜ்யம் இருக்கிறது ஒன்று மூன்று இருக்கின்றது அப்போ நாங்கள் கீழே எழுதுவோமானால் இரண்டாயிரத்தி ஐநூற்றி மூன்று அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி மூன்று என்று நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி மூன்று அப்போ நாங்கள் சொற்களில் எழுதுகின்ற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி என்று சில வழ எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஆனால் அப்படி எழுதக்கூடாது அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி என்று எழுதக்கூடாது அது உண்மையாகவே எப்படி எழுத வேணுமென்றால் என்றால் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து அஞ்சூற்று மூன்று என்று எழுதணும் ரெண்டாயிரத்து அஞ்சூற்று மூன்று அது அடுத்த பருவம் இங்க பார்க்கின்ற பொழுது இங்கு இரண்டு என் சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை கூட்டும் போது கிடைக்கும் எண்ணே எழுதுகிறேன் அப்போ இரண்டு என் சட்டம் காணப்படுகின்றது இரண்டு என் சட்டத்தில் முதலாவது என் சட்டத்தில் காணப்படுகின்ற நூறு கல் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து நூறு கல் ஐந்தும் பத்து கல்லை பூஜ்யமும் ஒன்று கல்ல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு காணப்படுகின்றது அடுத்த என் சட்டத்தில் பத்துகளில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று கல்ல மூன்று இப்போ கேள்வி என்னென்றால் இரண்டு என் சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை கூட்டும் போது கிடைக்கும் எண்ணை எழுதுக இப்பெண்டையும் கூட்டட்டாம் அஞ்சூற்றி ஏழையும் அஞ்சூற்றி ஏழையும் தொண்ணூற்று மூன்றையும் கூட்டட்டும் கூட்டுகின்ற பொழுது ஏழு மூணும் பத்து ஒன்று மீதி ஒன்பது மூணும் பத்து ஒன்று மீதி அஞ்சு மூணு ஆறு திருப்பியிருக்கா கூட்டி பாருங்கள் ஏழு மூணு பத்துக்கு எழுதி ஒன்று மிச்சம் ஒன்பது மூணு பத்துக்கு எழுதி ஒன்று மிச்சம் அஞ்சு மூணு ஆறு அறுநூறு ஆகவே இதுக்கு இல்லை அறுநூறு என்று எழுதினா சரி இரண்டு எண் சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை கூட்டும்போது கிடைக்கும் எண்ணை இலக்கத்தில் எழுதுக முதலாவது நாங்கள் சொற்களில் எழுதினாங்கள் இங்கே நாங்கள் இலக்கத்தில் எழுதல் அப்போ எண் விளக்கம் என்ற அழகில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலக்கத்தில் எழுதல் சொற்களில் எழுதல் ஒற்றை எண்கள் இரட்டு எண்கள் ஏறு வரிசை வரிசை எண் சட்டம் இடப்பெருமானம் எண்பெருமானம் ஆகிய விடயங்கள் காணப்படுகின்றது அடுத்த பக்கத்தை பார்ப்போம் அடுத்த எட்டாவது வினாக்கள் பார்ப்போம் எட்டாவது வினாவிலே ஆறாயிரத்து அஞ்சூற்றி ஏழு ஆறாயிரத்து அஞ்சூற்றி ஏழு என்ற எண்ணின் ஐந்தின் இடப்பெருமானம் ஜாதம் அப்ப நாங்கள் இடப்பெருமான மென்பெருமானம் அன்று அப்ப இங்கே நாங்கள் இடப்பெருமான என்ற ஒன்று இருக்கு இடப்பெருமான மன்றா என்ன என்றால் அதாவது ஒரு இப்ப சுதர்சன் என்றொரு மாணவன் பாடசாலையில் இருக்கின்ற பொழுது அவனை மாணவன் என்று அழைப்போம் அவன் வீதியால் செல்லுகின்ற பொழுது அவனை பாதசாரி என்று அழைப்போம் நடந்து போனால் அவனை பாதசாரி என்று அழைப்போம் பயணம் செல்லுகின்ற பொழுது பயணி என்று அழைப்போம் வைத்தியசாலையில் இருந்தால் நோயாளி என்று அழைப்போம் கோயிலில் அல்ல ஆலயங்களில் என்றால் பக்தன் என்று அழைப்போம் ஆகவே அந்த சுதர்சன் என்று ஒரு ஆள் எங்கு இடங்கள் மாறப்படுகின்ற பொழுது அவனுடைய பெயர் வந்து மாறும் சுதர்சன் சுதர்சனாக இருக்கின்றான் ஆனால் அவனுக்கு வழங்கப்படுகின்ற பெயர் மாணவன் பாதசாரி பயணி பக்தன் பயணி நோயாளி என்று சொல்லப்படுகின்ற வேறு பெயர்கள் இடத்துக்குரிய பெயர்களை அங்கே வழங்கப்படுகின்றன அதே போல தான் இங்கே எண்ணும் ஐந்து ஐந்தாகவே இருக்கின்ற பொழுது ஒன்றுகள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரங்கள் என்று சொல்லப்படுகின்ற இடத்தினுடைய இடத்தில் இருக்கிற பொழுது அங்கே இடப்பெருமானம் மாறுபடுகின்ற தன்மையை காணப்படும் உதாரணமாக நான் ஒரு விளக்கம் ஒன்றை தருகின்றேன் ஐந்து நான்கு தடவைகள் ஐந்து எழுதப்பட்டிருக்கின்றது இங்கே ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து அப்போ ஐ நாலு தடவை ஐந்து எழுதப்படும் அப்ப இதனுடைய இடப்பெருமானம் ஒன்றுகளாக காணப்படும் இதனுடைய இடப்பெருமானம் பத்துக்களாக காணப்படும் இதனுடைய இடப்பெருமானம் நூறுகளாக காணப்படும் இதனுடைய இடப்பெருமானம் ஆயிரங்களாக காணப்படும் அப்ப அதாவது ஒன்றாம் இடத்தில் இவர் இருக்கிறார் இவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இவர் நூறாம் இடத்தில் இருக்கிறார் இவர் ஆயிரமாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ இங்கே பார்க்குன்ற பொழுது அந்த இலக்கம் ஐந்து தான் இருக்குது எல்லா இடத்துலேயும் இலக்கம் ஐந்து தான் இருக்குது ஆனால் அவர் இருக்கிற இடம் வந்து ஒன்று ஒன்றாம் இடத்தில் ரெண்டாவது பத்தாம் இடத்தில் மூன்றாவது நூறாம் இடத்தில் நான்காவது ஆயிரமாம் இடத்தில் இருக்கிறது அங்கே இடங்கள் மாறுகின்ற பொழுது அவருடைய எண்பருமானம் மாறும் அப்ப இடங்கள் மாறுகின்ற பொழுது அவருடைய எண்பெருமானமும் மாறும் பொழுது ஆறாயிரத்து அஞ்சூற்றி ஏழு என்ற எண்ணில் ஐந்தின் இடப்பெருமானம் ஜாது ஐந்தினுடைய இடப்பெருமானம் இங்கே ஐந்து நூறாம் இடத்தில் உண்டு அப்ப இடப்பெருமானம் என்ற நூறாம் இடம் என்றழ முந்தினுங்கள் நூறுக்கள் ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் என்று சொல்லியிருப்பீங்கள் ஆனால் இப்பொழுது ஒன்றாம் இடம் பத்தாம் இடம் நூறாம் இடம் ஆயிரமாம் இடம் என்று சொல்லப்பட வேண்டும் நீங்கள் எழுதுகின்ற பொழுதும் அப்படித்தான் எழுதவனும் ஒன்றாம் இடம் பத்தாம் இடம் நூறாம் இடம் ஆயிரமாம் இடம் இப்போ ஆகவே இங்கு நாங்கள் வினாவின் அடிப்படையில் வினாவின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஆறாயிரத்தி ஐநூற்றி ஏழு என்ற எண்ணின் ஐந்தின் இடப்பெருமானம் ஜாது அப்போ ஒன்றாம் இடம் பத்தாம் இடம் நூறாம் இடம் அப்போ நூறாம் இடம் என்று நீங்கள் எழுதினால் சரி அடுத்த கேள்வியை பார்ப்போம் அறுபத்தொன்பது ஆயிரத்து அறுபத்தொன்பது என்பதை இலக்கத்தில் எழுதுக அறுபத்தொன்பது ஆயிரத்து அறுபத்தொன்பது என்பதை இலக்கத்தில் எழுதுக அப்ப இது என்னென்று எழுத போறீங்கள் என்றால் இலகுவாக எப்படி எழுதுவது அப்போ உங்களுக்கு அறுபத்தொன்பதாயிரம் தெரியும் அறுபத்தொன்பதாயிரம் அப்போ என்னென்னு எழுதுகிற அறுபத்தொன்பதாயிரம் அறுபத்தி ஒன்பது ஆயிரம் அறுபத்தொன்பதாயிரம் இல்லை அறுபத்தொன்பது உங்களுக்கு தெரியும் அறுபத்தொன்பது அறுபத்தி ஒன்பது என்ன கூட்டி விடுங்க ஒன்பது ஆறு பூஜ்யம் ஒன்பது ஆறு இப்படி எழுதுகின்ற பொழுது நீங்கள் இலகுவாக எழுதலாம் அப்போ அறுபத்தொன்பதாயிரத்தி அறுபத்தி ஒன்பது என்பதை இலக்கத்தில் எழுதுகின்றா உங்களுக்கு முதல் அறுபத்தொன்பதாயிரம் எழுத தெரியும் பிறகு அறுபத்தி ஒன்பது எழுத தெரியும் ரெண்டையும் கூட்டி விடுங்க அறுபத்தொன்பதாயிரத்தி அறுபத்தொன்பது வரும் இதுக்கான விடை அறுபத்தொன்பது ஆயிரத்து அறுபத்தி ஒன்பது என்பது இதுக்கான விடையாக காணப்படும் அடுத்த வினா பாப்பம் முப்பத்தேழாயிரத்து அதாவது மூன்று ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணை சொற்களில் எழுதுக அப்போ நீங்கள் இதை பார்க்கின்ற பொழுது ஒன்று பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரங்கள் பத்தாயிரங்கள் அப்போ ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுகள் ஆயிரங்கள் பத்தாயிரம் பத்தாயிரங்கள்ல முப்பது இருக்கா அப்போ முப்பத்தேழு ஆயிரத்து ஐந்து இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முப்பத்தேழாயிரத்து ஐந்து என்னென்று எழுத போறோம் நாங்கள் முப்பத்தேழு ஐந்து இங்க முப்பத்தேழாயிரத்தி என்று எழுதக்கூடாது முப்பத்தேழு ஆயிரத்தி மிக கவனம் முப்பத்தி எழுதக்கூடாது முப்பத்தேழு ஆயிரத்து ஐந்து முப்பத்தேழு ஆயிரத்து ஐந்து அடுத்த கேள்வியை பார்ப்போம் ஆறாயிரத்தி என்ன மண்ணின் பெருமானத்துக்கு ஏற்ப விரித்தெழுதுகள் பெருமானங்கள் என்ற ஒரு நீங்கள் முதலாம் தவணையில் படிச்சிருப்பீங்கள் பெருமானம் இடப்பெருமானம் வெண்பெருமானம் அந்த இடப்பெருமானம் வெண்பெருமானத்தை பெருமானத்துக்கு ஏற்ற முறையில் பிரித்தெழுதல் என்பதொன்று ஒன்று இருக்கு பிரித்தெழுதல் அப்ப என்னென்று நாங்கள் விரித்தெழுதுறேன்டா ஆறாயிரம் சக பூச்சியம் சக ஐம்பது சக ஏழு நீங்கள் சில நேரங்களில் இந்த பூச்சியங்களை இங்கே ஒன்று பத்து நூறு ஆகவே மூன்று தடவை எழுத வேண்டும் என்று கூட சிந்திப்பதுண்டு அப்போ ஒன்று பத்து நூறு ஆயிரம் நூறுக்களில் இரண்டு தடவைகள் ஆறாயிரம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐம்பது ஏழு இப்படி நீங்கள் சில வழி எழுதியிருப்பீங்கள் ஆனால் இது தவறு உண்மையாகவே நாங்கள் எப்படி எழுத வேணுமென்றால் ஒரு பூச்சியம் போட்டால் போதுமான ஆறாயிரம் பூஜ்ஜியம் ஐம்பது ஏழு ஏனென்றால் இந்த நூறாம் இடத்தில் பூச்சியம் தான் இருக்குது நீங்கள் ஒரு பூச்சியம் போட்டாலும் பூச்சியத்தினுடைய பெருமதி பூஜ்யம் தான் நீங்கள் ரெண்டு பூச்சியம் போட்டாலும் பூஜ்யத்தினுடைய பெருமதி பூச்சியம் தான் ஆகவே நீங்கள் பத்தாம் இடம் என்பதற்காக ரெண்டு பூஜ்யம் நூறாம் இடம் என்பதற்காக மூன்று பூச்சியம் ஆயிரமாம் இடம் என்பதற்காக மூன்று பூஜ்யங்கள் இப்படி போட வேண்டிய தேவையில்லை முதலாம் இடமாக இருந்தால் என்ன ஆயிரம் இடமாக இருந்தான் ஒரு பூஜ்யம் போட்டால் போதுமானது ஆகவே இங்கே ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என்னும் எண்ணை பெருமானத்துக்கு ஏற்ப விரித்து எழுதுக என்கின்ற பொழுது ஆறாயிரம் சக பூஜ்ஜியம் சக ஐம்பது சக ஏழு என்று எழுதினால் சரி பதினோராவது களியை பார்ப்போம் இங்கே ஆறாயிரத்து ஐம்பத்தி ஏழு என்னும் எண்ணை பெருமானத்துக்கு ஏற்ப விரித்து எழுதுக பெருமானம் என்பது இடப்பெருமானம் இடப்பெருமானம் என்பது தெரியும் உங்களுக்கு ஒன்றுகள் பத்துக்கள் நூறுகள் ஆயிரங்கள் அதாவது ஒன்றாம் இடம் பத்தாம் இடம் நூறாம் இடம் ஆயிரமாம் இடம் இந்த இடப்பெருமானத்தில் எந்த எண்கள் இருக்குன்றதோ அந்த எண்ணினுடைய பெருமானம் எண்பெருமானமாக காணப்படும் அதாவது இங்கே உதாரணம் உதாரணமாக பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு என்பதனுடைய எண்பெருமானமாக விரித்து பார்த்தால் ஆயிரம் ஐநூறு இருபது ஏழு அப்ப இதுதான் இந்த இலங்க இலக்கங்களுக்குரிய எண்பெருமானமாக காணப்படும் ஆகவே இங்கே ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என்பதை நாங்கள் எண்பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கின்ற பொழுது இவ்வாறு பிரிக்கலாம் ஆறாயிரம் பூஜ்யம் ஐம்பது ஆறாயிரம் பூஜ்யம் ஐம்பது ஏழு நீங்கள் சில சமயங்களில் இந்த இதுக்கு பதிலாக இரண்டு பூஜ்யம் அல்லது மூன்று பூஜ்யங்கள் போட என்று யோசிப்பீங்கள் ஒன்றாம் இடத்தில் இருந்தால் ஒரு பூஜ்யம் இரண்டாம் இடத்தில் இருந்தால் இரண்டு பூஜ்யம் பத்தாம் இடத்தில் இருந்தால் ரெண்டு பூஜ்யம் நூறாம் இடத்தில் இருந்தால் மூன்று பூஜ்யங்கள் போட என்று யோசிப்பீங்கள் அப்படியெல்லாம் தேவையில்லை ஒரு பூஜ்யமாக இருந்தால் என்ன மூன்று பூஜ்யம் ஆக இருந்தான்னு அதனுடைய பெருமானம் வந்து பூஜ்ஜியம் தான் ஆகவே இதுக்கான விடை நீங்கள் இப்படி எழுதினால் சரியானது அதாவது ஆறாயிரம் சக பூஜ்ஜியம் சக ஐம்பது சக ஏழு என்று எழுதினால் சரியானது ஆக அடுத்த வினாவுக்கு வருவோம் இணைக்குக அதாவது இங்கே இணைக்கட்டாம் இணைக்கிற இன்னத்தை இணைத்தல் என்றது உரோமை இலக்கம் தொடர்பாக ஐந்தாம் ஆண்டில் பார்க்கின்ற பொழுது எண் விளக்கம் அல்லது எண்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் உரோமை இலக்கம் ஒன்று முக்கியமானதாக காணப்படுகின்றது உரோமை இலக்கம் உங்களுக்கு ஒன்று தொடக்கம் இருபது வரைக்குமான உரோம இலக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றது ஒன்று தொடக்கம் இருபது வரைக்குமான உரோம இலக்கங்கள் ஒன்று இரண்டு

பதிமூன்று பதினான்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இப்போ உங்களுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த இருபது வரைக்குமான உருவிலக்கங்கள் தான் தேவை ஒன்று தொடக்கம் இருபது பேரைக்கு மாணவ இலக்கம் இங்கே இணைக்குக என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்பதுக்கு இங்கே நாங்கள் ஒன்பதுக்கு பார்த்தோம்னா இது அப்போ ஒன்பதிற்கு நாங்கள் இணைக்கின்ற பொழுது ஒன்பது பதினைந்து ஆறு பதினொன்று நான்கு இப்படி நாங்கள் இணைத்தோம் என்றால் சரி முறை கவனிப்போம் இணைக்குக அதாவது உரோம இலக்கங்கள் உரோமை இலக்கம் என்றது உங்களுடைய பாடத்திட்டத்தில் ஒன்று தொடக்கம் இருபது இருபது வரைக்கும் போதுமானது அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு உரோம இலக்கங்கள் தெரியும் ஒன்றுக்கு ஒரு புள்ளி ரெண்டுக்கு ரெண்டு பு ஐ என்ன இப்படி நாங்கள் இங்கே இந்த நீங்கள் உங்களுடைய திரைகளில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக இருக்கும் நான் இருபது வரைக்கும் எழுதியிருக்கிறேன் ஆகவே இங்கே ஒன்பதுக்கு எக்ஸ் பதினைந்துக்கு எக்ஸ் வி ஆறுக்கு விஐ பதினொன்றுக்கு எக்ஸ்ஐ நாலுக்கு ஐவி என்று சொல்லப்படுகின்ற இங்கே இங்கே அடுத்த வினாவை பார்க்கின்ற பொழுது பதிமூன்றாவது வினா ஒன்று தொடக்கம் பத்து வரை உரோம இலக்கத்தில் எழுதுவதற்கு தேவையான தீ தீக்குச்சிகள் எத்தனை கேள்வியருக்கா மிக அவதானமாக கேளுங்கள் ஒன்று தொடக்கம் பத்து வரை உரோம இலக்கங்களை எழுதுவதற்கு தேவையான தீக்குச்சிகள் எத்தனை வேண்டும் அப்போ ஒன்று தொடக்கம் பத்து வரைக்கு நாங்கள் உரோம இலக்கத்தை எழுதுவோமானால் ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று தொடக்கம் பத்து வரை உரோம இலக்கத்தை எழுதுவதற்கு தேவையான தீக்குச்சிகள் எத்தனை வேண்டும் அப்போ இதில் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூணு மூணு ஆறு அறுபது ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி இருபத்தி எட்டு தீக்குச்சிகள் எங்களை தேவை இருபத்தி எட்டு இந்த கேள்வியறை முறை திருப்பி நீங்கள் ஒன்று தொடக்கம் பத்து வரை உரோமை இலக்கங்களை எழுதுவதற்கு தேவையான தீக்குச்சிகள் எத்தனை வேணும் அதாவது தீக்குச்சிகளை நீங்கள் ரோம் இலக்கத்தில் எழுதுறீங்கள் என்று ஜோதி பாருங்க ஒரு தீக்குச்சியை எடுத்து வச்சால் உண்டு ரெண்டு தீக்குச்சியை பக்கத்தில் பக்கத்தில் வைத்தால் ரெண்டு மூன்று தீக்குச்சிகளை பக்கத்தில் பக்கத்தில் வைத்தால் மூன்று நான்கு வைக்கணுமென்றால் ஒரு தீக்குச்சியை ஒன்றாகவும் அடுத்த விஷேப்பிலும் ரெண்டு தீக்குச்சிகள் வைக்கணும் ஆகவே ஒரு தீக்குச்சியை நீங்கள் இப்படி வைப்பீங்கள் ரெண்டா இப்படி ரெண்டு தீக்குச்சிகளை வைப்பீங்கள் அப்போ இது ஒரு தீக்குச்சி இது இங்கே மூன்று தீக்குச்சிகள் பயன்படுத்தப்பட்டு இருபது வரைக்கும் நாங்கள் எழுதுகின்ற பொழுது எத்தனை தீக்குச்சிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் கேள்வி இங்கே அப்படி அந்த கேள்விக்கு இருபத்தி எட்டு என்பது சரியானபடியாக கருதப்படும் அடுத்த கேள்வியை பாருங்க இருபதுக்கு உட்பட்ட எண்களில் மூன்று தீக்குச்சிகளினால் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய எண் அப்ப உரோமை அதாவது ஒன்று தொடக்கம் வரை அதாவது எழுதினால் ஒன்று தொடக்கம் இருபது வரை ஒன்று தொடக்கம் எண்களில் மூன்று தீக்குச்சிகளால் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய மூன்று தீக்குச்சிகளை மட்டும்தான் பயன்படுத்தும் ஒரு தீக்குச்சி இரண்டாவது தீக்குச்சி மூன்றாவது தீக்குச்சி மூன்று தீக்குச்சிகளை பயன்படுத்தி ஆக்கக்கூடிய மிகப்பெரிய உருவம இலக்கம் மூன்று தீக்குச்சிகளை ஆக்கக்கூடிய எண்களை நாங்கள் முதலில் பார்ப்போம் மூன்று தீக்குச்சல் இது இங்க மூன்று தீக்குச்சிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கேயும் மூன்று தீக்குச்சிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கேயும் மூன்று தீக்குச்சிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இங்கேயும் மூன்று தீக்குச்சிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இங்கேயும் மூன்று தீக்குச்சிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆகவே இருபதுக்குட்பட்ட எண்கள் மூன்று தீக்குச்சிகள் பயன்படுத்தப்பட்ட இலக்கங்கள் இவை அதான் மூன்று நான்கு ஆறு ஒன்பது பதினொன்று ஆகிய ரோம இலக்கங்கள் மூன்று தீக்குச்சிகளினால் பயன்படுத்த முடியும் கேள்வி என்னென்றால் இருபதுக்குட்பட்ட எண்களில் மூன்று தீக்குச்சிகளில் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கம் என்றால் நாங்கள் இதுக்கான விடையாக இதை கருத முடியும் அதாவது இருபதுக்குட்பட்ட எண்களில் மூன்று தீக்குச்சிகளில் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய உருவமையிலக்கம் ப பதினொன்று இதுக்கான விடை நாங்கள் மீண்டும் எழுதுவோம் இதுக்கான விடை

டேஷ் போர்ட்டு பேருந்து எக்ஸ் போர்ட்டு பேருந்து டேஷ் போர்ட்டு முன்பின் வரக்கூடிய ஒரு ரோமென்களே எழுதுக அப்போ எக்ஸ்ன்றது பத்து எங்களுக்கு தெரியும் பத்துக்கு முன்னுக்கு ஒன்பது பத்துக்கு பின்னுக்கு பதினொன்று அப்போ இதுதான் இங்கே எழுதப்பட வேண்டிய விட இதுதான் அதாவது ஐஎக்ஸ் ஐஎக்ஸ்ன்றது ஒன்பது எக்ஸ் ஐ என்பது பதினொன்று தான் சரியானபடியாக கருதப்படும் அப்போ நாங்கள் இதுவரைக்கும் பதினைந்தாவது செயலட்டை பார்த்துனாங்க இப்பொழுது பதினாறாவது செயலட்டை இந்த பதினாறாவது செயலட்டையும் இந்த இந்த செயலட்டைகளுடைய போக்குகள் வந்து ஒவ்வொரு அழகு அலகாக தயாரிக்கப்பட்டுள்ளது முதலாவது செயலட்டை அதாவது பதினைந்தாவது செயலட்டை வந்து எண் விளக்கம் என்றொரு அழகை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தயாரிக்கப்பட்டது இங்கே ரெண்டாவது செயலட்டையாக அதாவது பதினாறாவது செயலட்டை கூட்டல் தொடர்பான எண்ணக்கருக்களை உள்ளடக்கிய செயலட்டையாக காணப்படுகின்றது கூட்டல் ஐந்தாம் ஆண்டு பாடப்பரப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவது எண் விளக்கம் ரெண்டாவது கூட்டல் அது கூட்டலை அடிப்படையாக கொண்டு இந்த செயலட்டை தயாரிக்கப்பட்டுள்ளது ஆகவே நாங்கள் இந்த கூட்டல் தொடர்பான செயலட்டையை பார்ப்போம் எல்லா வினாக்களுக்கும் இத்தாளில் எழுதுக ஆக நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் விடை எழுதுகின்ற பொழுது நீங்கள் இப்பொழுது டிவிக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய அப்பியாச கொப்பி ஒன்று எடுங்கள் கொப்பியை எடுத்துக்கொண்டு இந்த கேளியை விட பாருங்கள் கேளியை பார்த்து இந்த இதுக்கான சரியான விடையை நீங்கள் கொப்பியில் எழுதுங்கள் கொப்பியில் எழுதி போட்டு நான் சொல்லுகின்றதை ஒப்பிட்டு பாருங்கள் அப்பொழுது நீங்கள் என்ன கெட்டிக்காரராக நீங்கள் சரியாக எழுதியிருப்பீங்கள் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் இந்த கேள்வியை பார்ப்போம் முப்பத்தி ஆறு சக தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஆறு சக தொண்ணூற்றி ஏழு இந்த ரெண்டையும் கூட்டி இதில் போடுவோம் முப்பத்தி ஆறையும் தொண்ணூற்றி ஏழையும் கூட்டினா அப்போ இங்கே சுகமான வழி ஆறு மாதம் பன்னிரெண்டு ஒன்று பதிமூன்று பதிமூன்றுக்கு மூன்று எழுதி ஒன்று மிச்சம் ஒன்பது மூண்டும் பத்தும் மூண்டும் பதிமூன்று திருப்பி ஒரு முறை பார்ப்போம் என்ன ஆறு மேலும் பதிமூண்டு என்னென்று பார்க்குறேன்டா ஆறு மாதம் பன்னெண்டுன்னு தெரியும் உங்களுக்கு ஆறு மாதம் பன்னெண்டு மூணும் பதிமூன்று வேகமாக கூட்டுறது ஆறு மேலும் பதிமூன்றுக்கு மூன்று எழுதி ஒன்று மிச்சம் ஒன்பதி ஒன்று மிச்சம் இந்த ஒன்பதோடு கொண்டாந்து கூட்டுங்கள் பத்து பத்து மூணும் பதிமூன்று ஆகவே இதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய விடை நூற்றி முப்பத்தி மூன்று நூற்றி முப்பத்தி மூன்று அழுதுனா சரி அடுத்த ரெண்டாவது வினாவை பார்ப்போம் எழுநூற்றி எட்டு டேஷ் எழுநூற்றி எ எட்டு இதில் சக இருக்குது இதால இதில் ஒரு டேஷ் இடைவெளி ஒன்று இருக்கிறது அந்த இடைவெளி சகன் பத்து நூறு ஆயிரம் எநூற்றி எட்டு ஏதோ ஒரு எண்ணை கூட்டுகின்ற பொழுது விடியாக இங்கு ஆயிரம் பெறப்படுகின்ற அதாவது எழுநூற்றி எட்டுடன் ஏதோ ஒன்றை கூட்டுகின்ற பொழுது ஆயிரம் விடையாக கருதப்படும் அப்போ நாங்கள் ஏதோ ஒன்று என்னென்று இனம் காண்பதென்றால் நாங்கள் இருந்து எழுநூற்றி எட்டை கழித்தோம் என்றால் எழுநூற்றி எட்டை கழித்தோம் என்றால் இதில் வர வேண்டிய இலக்கம் எங்களுக்கு தெரியும் ஆயிரத்திலேருந்து இங்கே பூச்சியத்திலேருந்து எட்டு போனால் இரண்டு உங்களுக்கு கடன் எடுத்தல் தெரியுமே என்ன கொண்டு வந்து கழித்தல் கொண்டு வந்து கழித்தல் அப்போ பூச்சியத்திலேருந்து எட்டு போனால் இரண்டு இங்கே ஒன்பதாக கருதப்படும் ஒன்பது பூச்சியம் போனால் ஒன்பது இதுவும் ஒன்பதாக கருதப்படும் ரெண்டு நாங்கள் கழித்தது சரியோ என்பதை கீழே இது கூட்டி பாருங்கள் எட்டு நெண்டும் பத்துக்கு சேவதி ஒன்று மிச்சம் ஒன்பது ஒன்றும் பத்துக்கு சேவதி ஒன்று மிச்சம் மூண்டும் ஏழும் பத்து ஆகவே இருநூற்றி எழுபத்தி இதுக்கான விடை எதுவாக இருக்கும் என்றால் இருநூற்றி ി രണ്ട് ഇരുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി രണ്ടും ഇനി കൂട്ടിപ്പാരുങ്ങൾ എട്ടി രണ്ട് പത്ത്ക്ക് സേവന ഒണ്ട് മിച്ചം ഒമ്പത് മൂന്ന് പത്ത് സേവ്രി ഒന്ന് മിച്ചം എട്ടിന് രണ്ട് പത്ത് ആകെ ഇത് കാണപ്പെടുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി രണ്ട് ഇരുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി രണ്ട് அடுத்த களியை பார்ப்போம் மூன்று இடைவெளி ஆறு ஒன்று இடைவெளி எட்டு ரெண்டு இடைவெளி கூட்டுகின்ற பொழுது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து எட்டு அப்போ நாங்கள் இந்த இடைவெளிக்கு என்ன பெருமானங்கள் வரும் அல்ல இலக்கங்கள் வரும் என்றதை நாங்கள் தீர்மானிக்கவும் ஒன்றும் எத்தனையும் பூஜ்யம் ஒன்றும் ஒன்பதும் பூஜ்யம் ஒன்றும் ஒன்பதும் பத்து பத்துக்கு பூஜ்யம் எழுதி ஒன்று மிச்சம் அப்போ ஒன்றும் ஆறு ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது ஆகவே இது சரி இங்கே எட்டும் எத்தனையும் ஐந்து அதாவது பதினைந்து வந்திருக்கு எட்டோடு எத்தனை கூட்டினால் பதினைந்து எட்டோடு எத்தனை கூட்டினால் பதினைஞ்சு இப்போ நீங்கள் பார்க்கணும் பார்க்குறோண்டா எட்டுக்கு பிறகு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினைஞ்சு எண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எட்டிலிருந்து எத்தனை பதினைஞ்சு பார்க்கணும் எட்டிலிருந்து பதினைஞ்சி வரைக்கும் எண்ணி பார்க்குறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா எட்டு மேலும் பதினைஞ்சது எங்களுக்கு இலகுவாக தெரியும் அப்படி கஷ்டமாகப்படுகின்ற பொழுது நீங்கள் எண்ணி பார்க்கலாம் பிரச்சனை இல்லை அது எட்டும் ஏழு பதினைஞ்சு அப்ப இது ஏழு என்பது பதினஞ்சு அப்போ பதினஞ்சு ஒன்று மிச்சம் நாலு நாலும் எத்தனை எட்டு நாலு நாலு எட்டு ஆகவே பாருங்கள் ஒன்பது மூணு பத்துக்கு சேவல் ஒன்று மிச்சம் ஏழு ரெண்டு ஒன்பது ஏழு மணும் பதினாலு மணம் பதினஞ்சுக்கு அஞ்சு எழுதி ஒன்று மிச்சம் நாலு 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 எட்டு ஆகவே இதில் வர வேண்டிய விடை ஏழு இதில் ஒன்பது இதில் நாலு இவ்வாறு நீங்கள் எழுதியிருந்தால் சரி அடுத்த வினாவை பார்ப்போம் நாங்கள் இந்த ரெண்டாவது செயலட்டையில் அதாவது பதினாறாவது செயலட்டையில் நாங்கள் மூன்று வினாக்கள் பார்த்து நாங்கள் கூட்டல் தொடர்பான எண்ணக்கருடன் கூடியதான மூன்று வினாக்கள் தொடர்ச்சியாக நீங்கள் டான் டிவியோடு கூட இருங்கள் டான் கல்வி டிவியோடு கூட இருங்கள் கல்வி தொடர்பான இவ்வாறான வகுப்புகளில் பங்கெடுங்கள் எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற இந்த புலமை பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று எமக்கும் எமது இந்த கல்வி சேவைக்கும் நீங்கள் ஊக்கமளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் டான் டிவியோடு இருங்கள் நன்றி வணக்கம்